வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் தமிழில் பொதறிவுனாக தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்படக்கூடிய எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் ஆல் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெய்லி போகிற வீடியோஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் க்வெஸ்சன் பாருங்கள், அவந்தி நாட்டு மன்னன், சரிங்களா? ஸோ அவந்தி நாட்டு மன்னன் என்று யாரை சொல்கிறாங்க அப்படின்னா யசோதரனை தான், சரிங்களா? ஸோ அவந்தி நாட்டு மன்னன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா யசோதரனை தான் வந்து பார்த்திங்கன்னா அவந்தி நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வேணா பார்த்துடலாமா? ஸோ அடுத்த வேணா பாருங்கள், அடுத்த வேணா வந்து பார்த்திங்கன்னா யசோதர காப்பியம், சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, யசோதர காவியம் அப்படின்னு எந்த எத்தனை சருகங்களை கொண்டு அப்படின்னா 5 சருகங்களை கொண்டு, சரிங்களா? ஸோ யசோதர காவியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவிய நூல். ஸோ இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சருகங்களை கொண்டிருக்கு அப்படின்னா 5 சருகங்கள், சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ள எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ எத்தனை காண்டங்கள் இருக்குது, அதே மாதிரி எத்தனை படலங்கள், எத்தனை அடிகளை கொண்டது, அந்த மாதிரியான எல்லாத்திற்கான எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து என்ன போயிடலாமா? அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து வேணா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 2 சீர்களை கொண்டது, சரிங்களா? ஸோ 2 சீர்களை கொண்டது என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. 2 சீர்களை கொண்டது என்னென்னு நம்மளுக்கு தெரியாதா? ஸோ 2 சீர்களை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா குரலடி அப்படின்னு தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெடிலடி, கழில் நெடிலடி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வேணா போயிடலாமா? இப்போ 2 சீர்களை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா குரலடி தான் வரும், சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திரு என்ற அடைமொழியை கொண்டு குரல் எனும் பாவால் உருவான நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான், சரிங்களா? ஏன்னா குரல் பா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரு இந்த 2 சீர்களை கொண்ட குரலுக்கு தான் வரும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா குரல்பான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த குரல்பாக்கு திரு என்ற அடைமொழியை பெற்று வந்த நூல் எதுனா அது திருக்குறள் தான் வரும். அடுத்து என்ன பெறலாமா? அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து வேணா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பெருமான் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, சரிங்களா? ஸோ பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அவ்வளோதான் கேட்குறாங்க. பெருமாள் திருமொழியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னா 105 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழியில் இருக்கிறது, சரிங்களா? ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முக்கியமான நூல்களுக்கான பாடல்களின் எண்ணிக்கை, படலங்களுடைய எண்ணிக்கை, சருகங்களுடைய எண்ணிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது அப்படிங்கிறது தேர்வு நோக்கத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுகிறது. அடுத்து வேணா பெறலாமா? அடுத்து என்ன கேட்குறாங்க, அடுத்து வினா, அடுத்த வினால் வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை, சரிங்களா? ஸோ இப்போ தான் சொன்னி பார்த்திங்களா, ஸோ எவ்வளவு அதிகாரம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க, திருவிளையாடல் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை, சரிங்களா? ஸோ திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 64 தான், சரிங்களா? ஸோ இந்த 64 அப்படிங்கிறது தான் வந்து திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களுடைய எண்ணிக்கை. அடுத்து வேணா போயிடலாமா? அடுத்து வேணா பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்த வேணா வந்து பார்த்திங்கன்னா உரையாசிரியர்கள் யாராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது, சரிங்களா? ஸோ உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான், சரிங்களா? ஸோ எல்லா தமிழ் புக்கிலையுமே வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்று, சரிங்களா? ஸோ நம்ம 8 தொகை நூல்களே மிக முக்கியமான நூலாக வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு புறனாக இருக்கப்புறமா இந்த குறுந்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வருது. ஏன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக, சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இந்த கொஸ்டினாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உரையாசிரியர்கள் எல்லார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உரையாசிரியர் பல பேர் இருக்காங்க. அதில் உரையாசிரியர் எல்லாராலுமே வந்து பார்த்திங்கன்னா பலராலும் சிலராலும் சொன்னால் கூட ஒரு சில பேர் குறிப்பிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலராலும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ உரையாசிரியர் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை தான் வரும், சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து என்ன போயிடலாமா? அடுத்து என்ன பாருங்கள், ஓகே. ஸோ இது வரைக்கும் வீடியோ முழுமையாக பார்த்து மிக்க நன்றி, தேங்க்யூ.